எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ரீசெண்டா குஜராத் மீடியால ட்ரெண்ட் ஆன கேஸ். அப்படி என்னடா கேஸ் இதுன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா குஜராத்ல ஒரு ஃபேமஸான பாடகி மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. இந்த பாடகியோட கொலை வழக்க போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண அப்புறம் தான் தெரிய வருது. இந்த பாடகியை கொலை பண்ணது ஒரு 8 மாத கர்ப்பிணி பெண்ணு. வைஷாலி புல்சாரா, இவங்களுக்கு 34 வயசு. இவங்க ஒரு ஃபேமஸான குஜராத்தி சிங்கர். இவங்க கார்பாஸ் பாடல்களுக்கு பேர் போனவங்களாம். கார்பாஸ்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊரு நாட்டுப்புற பாடல்கள் இருக்குல்ல, அதே மாதிரி குஜராத் சைடு இருக்க ஃபோக் பாடல்கள் தான் கார்பாஸ் சொல்றாங்க. நவராத்திரி சமயத்துல எல்லாம் இந்த கார்பாஸ் பாடல்கள் பாடுறதுக்காகவே வைஷாலி சம ஃபேமஸா. வைஷாலி யூஸ்வலா நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணுவாங்களாம். குஜராத்ல மட்டும் இல்லங்க, மும்பை, டெல்லி, அப்ராட்ல கூட நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் வைஷாலி பண்ணிருக்காங்க. இந்த சூழல தான் கடந்த ஆகஸ்ட் 27 அப்ராக்சிமேட்டா 3 வாரம் முன்னாடி வைஷாலி மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஃபைனான்சியல் ப்ராப்ளம் தான். மாசம் முழுக்க வேலை செஞ்சு 1ஆம் தேதி சம்பளம் வந்தா வந்த கையோட மொத்த பணமும் செலவாகி மீதி இருக்கிற 30 நாள் எப்படி ஓட்டுறதுன்னு யோசிக்கிற பட்ஜெட் ஃபேமிலி தான் இங்க மெஜாரிட்டி இருக்காங்க. ஆமால, நானும் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃபேமிலி தாங்க. என்னடா கேட்டுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? உலகத்துல இருக்க பல எக்கனாமிஸ்ட் கணிக்கிறது என்னன்னா, 2023 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் இஸ் இன்எவிட்டபிள். அதாவது 2023 ஃபைனான்ஷியல் கிரைசிஸை தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கே புரிய வந்தது, நாம 2023 சமாளிக்கணும்னா ஃபினான்ஸ் சம்மந்தமான நாலேஜை கெயின் பண்ணோன்னு. அதனால தாங்க குக்கி எஃப்எம் கேட்டுட்டு இருந்தேன். நான் கேட்டுட்டு இருந்த புக் சம்மரியோட பேர் பர்சனல் ஃபினான்ஸ் ஃபார் டம்மிஸ். இந்த புக் சம்மரி மட்டும் இல்லைங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக எக்கச்சக்க புக் சம்மரிஸ், எக்கச்சக்க ஆடியோ புக்ஸ் குக்கி எஃப்எம்ல அவைலபிளாக இருக்குது. இந்த ஆடியோ புக்ஸ்லாம் நான் ஃபினான்ஸை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். குக்கி எஃப்எம் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் குக்கி எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் BK15 கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 50% ஆஃபும் இருக்குது. மறக்காமல் குக்கி எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வைஷாலியோட கணவன் பேரு ஹிதேஷ் புல்சாரா. ஹிதேஷ் ஒரு கிட்டாரிஸ்ட். வைஷாலிக்கும் ஹிதேஷ்க்கும் 2011 கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு 2 குழந்தைங்க வேற இருக்காங்க. யூஸ்வலா வைஷாலியும் ஹிதேஷும் ஒரே ஸ்டேஜ்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அதுக்காகவே இவங்க ஃபேமஸ் கூட. இவங்களோட வீடு எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்க வல்சாத் என்ற நகரத்துல இருக்கு. ஈவன் இவங்க வல்சாத் திலக் ரோட்ல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல மியூசிக் கிளாஸஸ் கூட எடுக்கிறாங்க. இந்த சூழல தான் 2022 ஆகஸ்ட் 27 தன்னோட பெண் தோழிய ஒருத்தங்களை பாத்துட்டு வரேன்னு சொல்லி வைஷாலி அவங்களோட கார்ல கிளம்புறாங்க. வைஷாலி வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது, பட் ஸ்டில் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். ஹிதேஷ் என்ன பண்றாரு, வைஷாலியோட போனுக்கு கால் பண்றாரு, பட் வைஷாலியோட போன் ஸ்விட்ச் ஆஃப் னு வருது. சரி, வைஷாலியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி பார்க்கறாரு, ஏன்னா வைஷாலி கடைசியா அவங்களோட பெண் தோழிய பார்த்துட்டு வரதா தானே கிளம்பினாங்க. அதனால வைஷாலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்றாரு, பட் வைஷாலி எங்க போனாங்கன்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியல. 27 நைட்டும் ஆயிடுச்சு, பட் இன்னும் வைஷாலி வீட்டுக்கு வரல, அவங்களோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஹிதேஷ் என்ன பண்றாரு, அவரே களத்துல இறங்கி வைஷாலியை தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல நள்ளிரவுக்கு மேல டைம் போனதுனால நள்ளிரவு 2 மணிக்கு வல்சாதோட பாரதி தாலுகா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. அடுத்த நாள் ஆகஸ்ட் 28 வல்சாத் நகரத்தோட புறநகர் பகுதியில அப்ராக்சிமேட்டா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல அட்டோல்னு ஒரு டேம் இருக்கு. எந்த நதி இந்த டேம் வழியா போகுதுன்னா பார் என்ற ரிவர் தான் இந்த டேம் வழியா போகுது. இந்த அட்டோல் டேம் பக்கத்துல பார் நதியோட நதிக்கரையில ஒரு ப்ளூ கலர் பலினோ கார் அனாம்தான் நின்றுட்டு இருக்கு. அந்த வழியா போயிட்டு வர மக்கள்லாம் அந்த காரை பாக்குறாங்க. அந்த காரோட பின் சீட்ல ஒரு லேடி மட்டும் உட்காந்துட்டு இருக்கு.
இருக்காங்க. அந்த காரோட டோர்ஸை மக்கள் தட்டி பாக்குறாங்க. ஆனா அந்த காருக்கு பின் சீட்ல இருக்க லேடி எழுந்துக்கிற மாதிரியே தெரியல, சுத்தமா அசைவில்ல. ஷீ லுக்ஸ் லைக் அன்கான்சியஸ். அதனால இமீடியட்டா அந்த பகுதி பொதுமக்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஏரியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் பாரோட நதிக்கரைக்கு வந்து அந்த ப்ளூ கலர் பலினோவை செக் பண்றாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த காருக்கு பின் சீட்ல இருக்க லேடி இறந்துட்டாங்கன்னு. அந்த லேடியோட ஃபேஸை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இறந்தது வைஷாலி புல்சாரானு. பட் பிரச்சனை என்னன்னா வைஷாலி புல்சாராவோட சடலம் கிடைச்சதே ஒரு மர்மமான முறையில தான் போலீஸ்க்கே கிடைச்சிருக்கு. ஏன்னா பாயிண்ட் நம்பர் 1, வைஷாலியோட பாடி பேக் சீட்ல இருந்திருக்கு. பாயிண்ட் நம்பர் 2, வைஷாலியோட உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. வைஷாலியோட உடல்ல காயங்கள் எதுவும் இல்லைன்னா அப்ப அவங்க எப்படி இறந்தாங்க? பாயிண்ட் நம்பர் 3, வைஷாலியோட உடல்ல காயங்கள் இல்லைன்றதை விடுங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸும் ப்ராப்பரா இருக்கு. அவங்களோட ட்ரெஸ்லயும் ஒரு சின்ன இடத்துல கூட கிழியல. ஏன், அவங்களோட செருப்பு அவங்க பாதங்களுக்கு கீழே தான் இருந்திருக்கு. வைஷாலி இறக்கும் போது ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. பட் இட் வாஸ் அ கிளியர் மர்டர் தான். ஏன்னா ரெண்டு விஷயம் அந்த கார்ல மிஸ்ஸிங். நம்பர் 1, வைஷாலியோட செல்போன். வைஷாலியோட கணவர் ஹித்தேஷ் கால் பண்ணும் போது ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது அதே செல்போனை காணும். பாயிண்ட் நம்பர் 2, அந்த காரோட கார் கீஸும் காணும். சோ வைஷாலி எப்படி இறந்தாங்கன்றதே இந்த கேஸோட பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு மர்மமா தான் இருந்தது. ஆப்வியஸா இந்த மாதிரி சஸ்பெக்டபிள் டெத்ஸ் என்ன பண்ணுவாங்க போலீஸ், அவங்களோட பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவாங்க. அதே தான் இந்த கேஸ்லயும் போலீஸ் செஞ்சாங்க. ஆகஸ்ட் 29 வைஷாலியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அதுல என்ன தெரிய வருதுன்னா வைஷாலி கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்றது தெரிய வருது. இந்த கேஸ் கொஞ்சம் மீடியால பரபரப்பா பேசப்படுறதுனால இந்த கேஸ் ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸா மாறிச்சு. போலீஸ் இந்த கேஸுக்காக பல டெக்னிக்கல் டீம்ஸ் அமைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த டெக்னிக்கல் டீம்ஸோட வேலை என்னன்னா வல்சாத் சிட்டி ஃபுல்லா இருக்க சிசிடிவி கேமராஸ் அனலைஸ் பண்றது தான். வைஷாலியோட பலினோ கார் அவங்க வீட்டுல இருந்து ஆகஸ்ட் 27 கிளம்பின பிறகு எந்தெந்த பகுதிக்கெல்லாம் டிராவல் பண்ணுச்சுன்றத போலீஸ் வல்சாத் முழுக்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அனலைஸ் பண்ணாங்க போலீஸ். அப்ப அவங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா கடைசியா ஒரு 8 கர்ப்பிணி பொண்ணை வைஷாலி மீட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, வைஷாலியோட தோழிதான். அவங்களோட பேரு பபிதா கௌஷிக். பபிதாக்கு 36. பபிதாவும் வைஷாலியும் கடந்த 2 ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இப்போ பபிதா விசாரிக்கிறதுல போலீஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஏன்னா பபிதாக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு, பிளஸ் அவங்க 8 பிரெக்னண்டா வேற இருக்காங்க. இப்ப அவங்கள பயமுறுத்துற மாதிரி விசாரிச்சு அவங்களுக்கு எதுனா ஆனாலோ இல்ல அவங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கு எதுனா ஆனாலோ போலீஸ் தான் பொறுப்பாளியா மாறிடுவாங்க. ஏற்கனவே இந்த கேஸ் மீடியால பயங்கர சென்சிட்டிவா பேசப்பட்டு இருக்கு. அண்ட் போலீஸ்க்கு இந்த சமயத்துலலாம் பபிதா தான் இந்த கொலையை செஞ்சாங்கன்னு தெரியாதுல, அவங்க இந்த கேஸ்ல ஜஸ்ட் ஒரு சஸ்பெக்ட் மட்டும் தான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பபிதாவை போலீஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருந்தது. பபிதாவோட வீட்டுக்கே போய் இந்த கேஸோட விசாரணையை தொடர்ந்தாங்க போலீஸ். பபிதா மேல போலீஸ்க்கு சந்தேகம் இருக்க மாதிரி அவங்க துளி கூட காட்டிக்கல. அதுக்கு பதிலா பபிதா கிட்ட போலீஸ் எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் வைஷாலி கொல்லப்பட்டிருக்காங்க, அவங்களை கடைசியா எப்ப பாத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஜென்ரிக்கான கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு பபிதா கடைசியா ஒரு பார்ட்டியில பார்த்ததா பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இறந்து போன வைஷாலிக்கு சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேரோட போட்டோவை காட்டி நீங்க கடைசியா வைஷாலியை பார்க்கும் போது இந்த ரெண்டு பேர்ல யாருனா ஒருத்தர் வைஷாலி கூட இருந்தாரான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நாங்க இவங்க ரெண்டு பேரை தான் இந்த கொலை வழக்குல சந்தேகப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. பபிதாக்கு இந்த கேள்வியை கேட்டோன்னே சரியான சந்தோஷம். இப்ப இந்த ரெண்டு பேர்ல யாருனா ஒருத்தர் கை காட்டிட்டா போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை அந்த திசையில பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பபிதாக்கும் கேஸ டைவர்ட் பண்ண மாதிரி ஆயிடும். ஆனா பிரச்சனை என்னன்னா பபிதாக்கு தெரியாது போலீஸ் போட்டோல காட்டுற இந்த ரெண்டு பேருக்கும் வைஷாலிக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு. அதனால பபிதா இந்த ரெண்டு பேர்ல ஒரு போட்டோவை காட்டி நான் கடைசியா வைஷாலியை சந்திக்கும் போது இவர் வைஷாலி கூட இருந்ததா சொல்றாங்க. இப்ப போலீஸ்க்கு கன்ஃபார்மா தெரிய ஆரம்பிச்சிருச்சு பபிதாக்கும் இந்த மர்டர் கேஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. அதனால ஒரு பெண் போலீஸை வச்சு பபிதாவை மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். ஏன் நீங்க எங்க கிட்ட போய் சொன்னீங்க, கடைசியா எதுக்காக வைஷாலியை மீட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் பபிதா இந்த கேஸோட மொத்த உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க, கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பபிதா வைஷாலி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட் முறையில 25 கடன் வாங்கியிருக்காங்க. சரியான சமயத்துல வைஷாலி கிட்ட இந்த பணத்தையும் திரும்பி தந்துறதா வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. பட் ஆப்வியஸா பபிதா அவங்க சொன்ன வாக்க நிறைவேத்தல. அதனால ஒரு கட்டத்துல வைஷாலி அவங்களோட பணத்தை பபிதா கிட்ட திரும்பி கேட்டிருக்காங்க. ஏன் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 முன்னாடி கூட பபிதா கிட்ட அவங்களோட பணத்தை கேட்டிருக்காங்க வைஷாலி. பணத்தை திருப்பி தர முடியாத பபிதா என்ன பண்றாங்கன்னா வைஷாலிய கொன்னுடலாம் டிசைட் பண்றாங்க. அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க மூலமா 2 கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. வைஷாலிய கொலை பண்றதுக்காகவே பபிதா 8 செலவு பண்றாங்க. ஒன்ஸ் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ண பிறகு பபிதா வைஷாலி கிட்ட போன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா நான் என்னோட மொத்த பணத்தையும் திருப்பி தந்துடுறேன், நீங்க நான் சொல்ற இடத்துக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. வல்சாதூர்ல இருக்க ஒரு அபாண்டன் டைமண்ட் ஃபேக்டரிக்கு தான் வைஷாலிய வர சொல்லிருக்காங்க பபிதா. வைஷாலி அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே பபிதாவும் அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸும் அந்த அபாண்டன் டைமண்ட் ஃபேக்டரிக்கு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் பபிதா போலீஸ் நம்மள சிசிடிவி மூலமா ட்ராக் பண்ண கூடாதுன்றதுக்காகவே ஒரு ஸ்கூட்டில தான் அவங்களோட வீட்ல இருந்து கிளம்பி இருக்காங்க. அந்த டைமண்ட் ஃபேக்டரி ரீச் ஆகிறதுக்கு 2-3 டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி தன்னோட ஸ்கூட்டிய ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு ஆட்டோ பிடிச்சு அந்த டைமண்ட் ஃபேக்டரிக்கு போயிருக்காங்க பபிதா. ஒன்ஸ் வைஷாலி அவங்க சொன்ன ஸ்பாட்டை ரீச் பண்ண பிறகு இந்த 3 சேர்ந்து வைஷாலியை கொண்டு
போட்டுட்டு வைஷாலியோட உடலை அவங்க காரோட பேக் சீட்லயே வச்சு பாரோட நதிக்கரையில பார்க் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இந்த கேஸ்ல போலீஸ் இப்போ பபிதாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வைஷாலியை கொலை பண்ண ரெண்டு கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் கில்லரை பஞ்சாப்ல புடிச்சிருக்காங்க போலீஸ். சி இந்த கேஸ் கிளியரா எதை பத்தி பேசுதுன்னா கிரீட பத்தி தான் பேசுது. உழைக்காம காசை சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்தை பத்தி தான் பேசுது. ஏன்னா பபிதா கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்க்கு 8 லட்சம் ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஆனா அந்த 8 லட்சம் ரூபாய் வைஷாலி கிட்ட கொடுக்க ரெடியா இல்ல. இந்த 8 லட்சம் ரூபாய் அவங்க வைஷாலி கிட்ட கொடுத்திருந்தா அவங்களுக்கு மீதி பணம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆது கிடைச்சிருக்கும். பட் அவங்களோட கிரீடினஸ்னால தன்னோட ஒரு குழந்தைய வீட்டுல தனியா விட்டுட்டு 8 மாசம் குழந்தையோட ஜெயிலுக்கு போயிருக்காங்க பபிதா. இன்னைக்கு பபிதாவோட கிரீடினஸ்னால வைஷாலியோட ரெண்டு குழந்தைங்களும் தன்னோட தாயை இழந்திருக்காங்க. சோ நம்ம எப்பவுமே நம்மளோட வீடியோல சொல்றதுதான், பேராசை நம்மள மட்டும் இல்ல நம்மள சுத்தி இருக்கவங்களையும் அழிக்கும். நன்றி, வணக்கம்.